சொர்க்கம் நரகம் எங்கு இருக்கிறது என்பதை பற்றி பேசும் ஆசானவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அது ஒரு இடம், சொர்க்கம் ஒரு இடம். அப்போ சொர்க்கம் நரகம் என்று ரெண்டு ஊர். இப்போ சொர்க்கம் எது நரகம் எதுன்னு பார்க்க வேண்டும். சொர்க்கம் இங்கே இருக்கு, நரகம் இங்கே இருக்கின்றான். இங்கே இருக்கு. சிறந்த அறிவுள்ளவர்களுக்கு, புண்ணியவான்களுக்கு இருக்கின்ற இடமே, இருக்கின்ற இடமே சொர்க்கம். இடம் இடம் நெறிதல் வேணும் அல்லவா? இருக்கின்ற இடமே சொர்க்கம். ஆக சொர்க்கத்துக்கு போகின்ற இடம் பூர்வமத்தி தான். இடம் அறிதல் வேண்டும். நான் திருக்குறளுக்கு விளக்க சொல்லவில்லை, இந்த இடம் அறிதலுக்கு மட்டும் விளக்க சொல்கிறேன். ஒருவன் கைலாச வாழ்க்கை அல்லது மேலான வாழ்க்கை அடைய வேண்டுமென்றால் அதுக்குரிய இடம் தெரிந்து கொள்ள வேண்டும். உடம்பில் பல இடங்கள் இருக்குது. ஆனால் பத்தாம் இடமாகிய பத்து ஒன்பது வாசல், கண்டத்துக்கு மேல் ஏழு வாசல், மலதுவாரம் தலை ஜலதுவாரம் சொல்லுவோம். அப்போது ஒன்பது வாசல், ஒன்பது வாசல், பத்தாம் வாசல் புறமத்தி அந்த இடம் தெரிந்து கொள்ள வேண்டும். இது திருமந்திரத்திலும் சொல்வார், இருந்தேன் காயத்தே நிலிகோடி, இருந்தேன் ராப்பகல் அற்ற இடத்தேனர். அந்த இடம் சொல்லுவார், ராப்பகல் இல்லாத இடம், ராப்பகல் செல்லா இடத்து, அங்கே செல்ல முடியாது. இந்த சூரியனையும் சந்திரகளையும் புறமத்தி போக முடியாது. இருந்தேன் ராப்பகல் அற்ற இடம், அங்கே போக முடியாது. அற்ற இடம் என்றால் அதோடு நின்றுவிடும். இப்போ சுவாசம் கீழ் நோக்கி வருமே தவிர புறமத்திக்கு போக முடியாது. புறமத்திக்கு போகின்ற மக்கள் அவர் கைலாச வாழ்க்கை, மேலான இடத்தில் இருக்கிறார். அந்த வாய்ப்பு பெற்றவர்கள் தான் பல கோடி யுகங்கள் வாழ்வார்கள். இப்போ நாம் இங்கே கூடியிருப்பது ஒன்று, நோய் வாயு நோய் இல்லாமல், வறுமை இல்லாமல், நீடி ஆயுள் பெற்று பிள்ளைகளோடும் நல்ல பண்புள்ள ஒரு ஆரோக்கியமான வாழ்வு. இப்போ நம்ம கூடியிருக்கதான் கூடியிருக்கோம். கடன் சுமை, நோய் பிரச்சனைகள், பல்வேறு பிரச்சனையெல்லாம் இருக்குது. இது கடவுளிடம் சொல்லி பிரச்சனையை தீர்த்து கொள்ள வேண்டும், ஆசி பெற வேண்டும் வந்திருக்கிறார். அவர்கள் இது ஒரு இடம், இது சங்கம், இந்த இடத்தில் கூடியிருக்கிறோம். இந்த இடத்துல கூடுவது நோக்கம் அதுதான். இந்த இடத்தில் பல பேர் சாப்பிட்ருக்கிறார். அங்கே போனால் சாப்பிட்லாம், அந்த இடத்துக்கு போனால் சாப்பிட்லாம் ஐயா, அந்த இடத்த தவிர அவனுக்கு சோறு கிடைக்கான்னு சொல்லுவார், அந்த இடத்த அவன் சாப்பிடும். அப்போ ஞானிகள், இது உண்மைதான், இந்த இடத்தில் வந்து எந்த ஜாதியும் மதமும் கிடையாது, எல்லாம் இந்த இடத்துல எல்லாம் இருக்கிறார். இந்த சங்கத்தில் சொல்லலாம், இந்த இடத்தில் சொல்லலாம், மற்ற இடத்துல அப்படி இருக்க முடியாது. என்ன காரணம்? ஒரு குறிப்பிட்ட மக்கள் தான் இருப்பார்கள். தர்ம தாங்கிறவன் எந்த இனமோ அந்த இனத்தை சேர்ந்தவர் தான் இருப்பார்கள், மற்றவர்கள்லாம் இருக்க முடியாது. இப்போல்லாம் ஒரு ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒரு சங்கம் இருக்கும், அதுக்கு ஒரு கட்டடம் இருக்கும், அதுக்கு ஒரு இடம் இருக்கும், கட்டடம் இருக்கும். அந்த கட்டடத்தில் அந்த குறிப்பிட்ட ஜாதி தான் உள்ளே போக முடியும், அவர்கள் தான் சாப்பிடலாம், மற்றவர்கள் சாப்பிட முடியாது அந்த இடத்துல தான். ஆனால் இங்கே இந்த இடத்தில் யார் வேணாலும் சாப்பிடலாம். என்ன காரணம்? இந்த இடம் அவ்வளோ பெருமைக்குரிய இடம் ஐயா. அவங்களுக்கு நம்ம தான் சோறு போட மாட்டாங்க ஐயா, அவங்க இனத்துக்கு உள்ளவங்க தான் சோறு போடுவான்றாங்க. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.